Hello friends, welcome to Covai Cafe. இன்னைக்கு நாட்டு கோழி குழம்பு செய்யறது எப்படின்னு பாக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் சூடானதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் சூடானதும் அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 10 to 15 குருமிளகு சேர்த்துக்கலாங்க. இந்த மூணும் நல்லா வணங்கினதுமே ஒரு சின்ன வெங்காயம், தோல் வச்சு வச்ச சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 3 வரமிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா செவக்க வதக்கணும். வெங்காயம் நல்லா சுருங்க வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட நான் 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு கலர் கலரி விட்டு அடுப்பு அமுத்திடலாங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் அரைச்சு எடுத்துட்டு குழம்பு செய்ய ஆரம்பிப்போங்க. குழம்பு செய்யறதுக்காக அடுப்புல குக்கர் வச்சிருக்கீங்க. குக்கர் சூடானதும் அதுல 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு அந்த மசால் ஒர்க் இருக்கும், குழம்பு சேர்க்கும், எல்லாத்துக்கும் நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே பொடி பொடி நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஒரு கப் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க, அது சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு தட்டி எடுத்திருக்கேன். மிக்சி அரைக்காதீங்க, நல்லா இடிச்சு சேர்த்துங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா ப்ரௌன் கலர்ல பதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட பொடியா நறுக்கின தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறாங்க. இது குழம்பு சாப்பிடும் போது இந்த தேங்காய் கடிப்படும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கிற நாட்டுக்கோழியை இதுல சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி சேர்த்ததுக்கு அப்புறம் அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா சின்ன வெங்காயத்து கூட பூண்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த பெப்பர் பவுடர் உப்பு எல்லாம் இந்த கறியில் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலரி விட்டதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு சிம்ல வச்சு 5 நிமிஷம் வேக வைக்கலாங்க. அந்த கறியிலிருந்து வர தண்ணியிலேயே அது வேகும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சுங்க, வாங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தண்ணி எதுவும் சேர்க்காமையே அந்த நாட்டுக்கோழி இருந்து வர தண்ணியிலே அது வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சு வச்ச மசாலா சேர்த்திடலாங்க. மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டீங்க. நம்ம முதலே உப்பு சேர்த்திருக்கோம், இப்போ திரும்பியும் பார்த்து அளவா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதெல்லாம் நல்ல ஒரு கலரை கிளறி விட்டு மூடி வச்சு ஒரு 5 ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. விசில் அமர்ந்துச்சுங்க, பார்க்கலாம். ஏழு விசில் விட்டேங்க. நான் கறி நல்லா வெந்திருக்கு. நான் எந்த அளவுக்கு குழம்பு தண்ணி வேணும் தண்ணி சேர்த்தனோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணியா இருக்குங்க. இப்போ நம்ம இது கூட 1 கப் தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கிடலாங்க. இது தேங்காய் பால் சேர்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இது வேண்டாம்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாங்க. சிம்மில் வச்சு ஒரு கொதி வந்தோன்னா அடுப்பு அமுத்திடலாம். சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோவை கேஃபே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.